வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல் இந்திய அரசியல்ல முக்கியமான டாபிக் ஸ்பீடா வந்து பார்க்க போறோங்க. முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவுடைய பொருளாதாரம் கீழே போயிருச்சு, இந்தியாவுடைய எக்கானமி கீழே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து உருட்டிக்கு இருக்காங்க. ஆனா ஒரிஜினலா யார் சொல்லியிருக்கிறது அப்படின்னா, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, ஐஎம்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். அதனுடைய நிர்வாக இயக்குனர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அழகான வார்த்தையை ஒன்று பதிவிட்டு இருக்காரு. என்ன வார்த்தை? இருண்ட வானத்தில் இந்தியா வந்து நம்பிக்கை ஒளி நட்சத்திரம் திகழ்கிறது. அதாவது உலகத்துடைய பொருளாதாரமே மந்தமான நிலைமையில வந்து இருக்கு, ஆனா இந்தியாவுடைய பொருளாதாரம் நல்ல டைரக்ஷனை நோக்கி நகர்ந்து இருக்கு அப்படிங்கறத அவர் எப்படி குறிப்பிட்டிருக்காரு? இருண்ட வானத்தில் இந்தியா நம்பிக்கை ஒளி நட்சத்திரமாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுகளை வந்து தெரிவிச்சிருக்காரு இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு. இது முதல் டாபிக். இதற்கு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நம்ம பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சே ஆகணும். ஏன்னா கொரோனாக்கு பிறகு என்ன நடக்க போதே தெரியாம பல உலக நாடுகள் வந்து விழிப்புதுங்கி இப்ப வந்து முழிச்சுக்கு இருக்காங்க. இந்த இந்தியாவுடைய எக்கானமி தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவான, கேட்பதற்கு ரொம்ப நல்ல ஒரு செய்தியாக நம்ம வந்து பார்க்கிறோம். அதனால தான் அந்த சூப்பர் செய்தியை முதல் செய்தியாக நான் வந்து பதிவிடுறேன். ரெண்டாவது பாயிண்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கதரும் போலி போராளிகள் அப்படிங்கிறது, ஹிந்து மத எதிர்ப்பாளர்கள் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக். குறிப்பாக தமிழக அரசியலில் இந்த ஹிந்து மதம் தொடர்பாக மிக கடுமையான டாபிக்ஸை வந்து நம்ம சமீப காலமாக பார்த்துருக்கோம். திமுகவுடைய எம்பி ஆர் ஆசா அவர்கள் சமீபத்தில் ஹிந்து மதம் தொடர்பாக சர்ச்சையாக வந்து பேசினது, இதை நம்ம பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் ஹிந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிறத சைவ சமய அறநிலையத்துறை, வைணவ சமய அறநிலையத்துறை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு, அதை நம்ம பார்த்தோம். மூணாவது வெற்றிமாறன் அவர்கள் ராஜராஜ சோழன் வந்து ஹிந்துவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு, அதை நம்ம பார்த்தோம். முத்தரசன் அவர்கள் விநாயகர் சதுர்த்திக்கு எதுக்காக நான் வாழ்த்து சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் வந்து கொடுத்திருந்தாரு. இதெல்லாம் தமிழக அரசியலில் ஹிந்து மதம் தொடர்பாக மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியான டாபிக்காக வந்து பார்க்கப்பட்டுச்சு. இந்த சூழலில் இப்போ தமிழக அரசியலில் மற்றும் இந்திய அரசியலில் தீபாவளி எப்போ புதுசாக ஒரு டாபிக் வந்து உருவாகும் அதை முன்கூட்டியே நம்ம வந்து போட்டுடலாம். என்ன அப்படின்னா, தீபாவளிக்கு வெடி வெடிப்போம் பார்த்தீங்களா. தீபாவளி அப்படின்னாலே வெடி வெடிக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல். ஸோ அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க சில பேர் அப்படின்னா, எதுக்காக வெடி வெடிக்கிறீங்க, வெடி வந்து வெடிக்கக்கூடாது, இதனால் சுற்றுச்சூழல் வந்து பாதிப்படையுது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கிளம்புவாங்க. விநாயகர் சதுர்த்தி வரும்போது விநாயகருடைய சிலையை வந்து கடல்ல வந்து கரைப்பாங்க பாத்தீங்களா, அப்ப சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கடல்ல எதுக்காக வந்து கரைக்கிறீங்க, இதனால கடலுடைய அந்த உறுதி தன்மை இருக்கு பாத்தீங்களா, கடலுடைய கடல்ல வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கருத்து சொல்லிக்கிருந்தாங்க. அதே மாதிரி தீபாவளிக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வெடியே வெடிக்காதீங்க, பட்டாசை வந்து வெடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கருத்தை வந்து சொல்லுவாங்க. இப்ப வந்து பிரதமர் மோடி அவர்கள் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஒரு விஷயத்தை குஜராத்தில் வந்து பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, பட்டாசை வெடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லலை, பட்டாசு வெடிங்க, ஆனால் எந்த பட்டாசு வெடிக்கணும் அப்படின்னா, இந்திய பட்டாசுகளை வெடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பேசியிருக்காரு. இந்திய பட்டாசுகளை வந்து வாங்கி இந்திய பட்டாசுகளை தயாரிக்கக்கூடிய உழைப்பாளிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுங்கள் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காரு. இந்த பேச்சு வந்து சிலருக்கு மிகப்பெரிய ஒரு கதறலை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இது ரெண்டாவது டாபிக். மூணாவது பாயிண்ட் என்ன பார்க்க போறோம், உக்ரைனுடைய அதிபர் இருக்கார் பார்த்தீங்களா, ஜெலன்ஸ்கி, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அடிக்கடி வந்து ரொம்ப ஆவேசமாக பேசுவார். குறிப்பாக ரஷ்யாவுக்கு எதிராக மிக ஆவேசமாக அவர் அடிக்கடி ஸ்பீச் வந்து கொடுப்பார். அப்போ ரஷ்யா வந்து உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தும் போது அதே தெருவில் வந்து பேசுகிறாரு. ஸோ பொத்தம் பொதுவாக வெட்ட வெளியில் வந்து பேசுகிறாரு. என்ன தைரியம் பார்த்தீங்களா உக்ரைனுடைய அதிபருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாமே சோசியல் மீடியாவில் கருத்துக்களை வந்து பதிவிடுவாங்க. இப்படி ஒரு அதிபரை தான் நாங்கள் இவ்வளோ நாட்களாக தேடிக்கிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கருத்துக்களை வந்து பதிவிடுவாங்க. ஆனால் இப்போ என்ன தகவல் வெளிவந்திருக்கு அப்படின்னு, அது வந்து வெட்ட வெளி வந்து கிடையாது, அது வந்து தெரு கிடையாது, அது கிரீன் மேட். கிரீன் மேட்டை பயன்படுத்தி தான் ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படி வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்து கிடைச்சிருக்கு. கிரீன் மேட் முழுவதும் சுத்தி கிரீன் மேட்ல அவர் நடுவில் நிக்கிற மாதிரியான புகைப்படங்களும் வெளியாகி இப்ப வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. வெஸ்டர்ன் மீடியாஸ் இருக்காங்க பாத்தீங்களா, ஐரோப்பிய மீடியாக்கள் தான் இப்படி வந்து பாராட்டுகளை வந்து தெரிவிச்சாங்க. உக்ரைனுடைய அதிபர் வந்து துணிச்சலான ஒரு வீரர் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுகளை வந்து தெரிவிச்சாங்க. இப்ப ரஷ்ய மீடியாக்கள் என்ன சொல்றாங்க துணிச்சலான வீரரா அவர் கிரீன் மேட்டை பயன்படுத்தி உங்களை தெரியும்.
என்ன அப்படின்னா, ஐநா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாகிஸ்தானுக்கு ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அலர்ட் கொடுத்துருக்காங்க, இந்த பருவமழை காரணமாக, இந்த பாதிப்பு காரணமாக இந்த வருஷம் 5,70,00,000 பேர் வந்து கடுமையான உணவு பஞ்சத்தில் வந்து சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐநா ஒரு எச்சரிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன, தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்பது வெடிக்க வேண்டாமா, இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஜெய்ஹிந்த்.